எல்லோருக்கும் வணக்கம். எல்லா துறைகளிலும் கோலுச்சிய பெண் சாதனையாளர்களின் கதைகளை இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இது மனிதிகளின் கதை, நான் உங்கள் கலை. ஆசாத் இந்தியாவின் முதல் பெண் அமைச்சர், மாதர் சங்கத்தை முதன் முதல்ல தோற்றுவித்தப்போ அதை நிறுவிய தலைவர்களுள் ஒருவர், இந்திய தேசிய ராணுவத்தின் முதல் பெண் கேப்டன், கேப்டன் லக்ஷ்மியை பத்தி தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். யார் இந்த லக்ஷ்மி? 1914 வருஷம் அக்டோபர் மாதம் சுவாமிநாதன் அம்மு அப்படின்ற தம்பதியருக்கு மகளாக பிறந்திருக்காங்க. சுவாமிநாதன் அவர்கள் லண்டனில் சட்டம் பயித்த சட்ட மேதை, ரொம்ப முற்போக்குவாதியும் கூட. எந்த அளவுக்கு அப்படின்னா, தன் மனைவியை இந்திய சட்ட வரைவு குழு இருக்கிறீங்களா அதில் உறுப்பினராக சேர்த்து விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய சுதந்திர போராட்டத்திலையும் ஈடுபடுத்தியிருக்கார். லக்ஷ்மி அவர்கள் சின்ன வயசுலேயே ரொம்ப துடுக்குத்தனமும் ரொம்ப சுதந்திரமும் ரொம்ப வெளிப்படையாகவும் வளர்ந்துருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, கேரளாவில் அவங்க பாட்டி வீட்டில் வளரும் பொழுது அவங்க பாட்டி பயங்கர கண்டிப்புடன் அவங்கள வளர்த்துருக்காங்க. எந்த அளவுக்குனா, சில ஜாதி வேற்றுமைகள்லாம் அவங்க பார்க்கக்கூடிய ஆள். அவங்க போய் வெளியில் விளையாடும் போது இவங்களோட தான் விளையாடணும், இவங்க கூட நீங்கள் விளையாடக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருக்காங்க. ஆனால் லக்ஷ்மி எதையுமே பொருட்படுத்துறதில்ல. முக்கியமாக அங்கு வாழ்ந்த மலைவாழ் மக்களோட குழந்தைகளோட தான் இவங்க எந்நேரமும் விளையாண்டுகிட்டே இருந்திருக்காங்க. அப்படி விளையாண்டதுக்காக ஒரு நாள் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு சாப்பாடு போடாமல் வெளியில் உட்கார வச்சு லக்ஷ்மிக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க பாட்டி. இது தெரிஞ்சோடனே லக்ஷ்மியோட அம்மா அம்மு, இதுக்கப்புறம் நீ இங்கே வளர வேண்டாம், இங்கே இருக்கவே வேண்டாம், இந்த வீட்டுக்கும் நமக்கும் எந்த உறவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடனே தன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. லக்ஷ்மிக்கு சின்ன வயசுலேருந்தே படிப்பு மீது தீராத காதல். எப்படியாவது நல்லா படித்து மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிறது அவங்களோட கனவு. ஆனால் அங்கே அவங்க படித்த பள்ளியில், அது வந்துட்டு ஒரு ஆங்கிலேய பள்ளி, அங்கே இருந்த ஆசிரியர்கள் எல்லாருமே ஆங்கிலேயர்கள். அவங்க நிறபேதம் பார்த்து லக்ஷ்மியை சரிவர கவனிக்காததுனால அவங்க அப்பா ஒரு முடிவெடுத்து அந்த பள்ளியிலிருந்து எடுத்துகிட்டு அவங்கள கொண்டு போய் அரசு பள்ளியிலேயே சேர்த்து வச்சிடறாரு. அங்கேயும் ரொம்பவே நல்லா படிக்கிறாங்க லக்ஷ்மி. அங்கே படித்து முடிச்சதுக்கப்புறமா ராணி மேரி கலைக்கல்லூரியில் கொண்டு போய் சேர்த்து விட்றாரு அவங்க அப்பா. இல்லை, நான் வந்துட்டு இங்கே படிக்க மாட்டேன், எனக்கு மருத்துவர் ஆகணுன்றதான் கனவு அப்படின்னு அடம்பிடிச்சு திரும்பவும் மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில் போய் சேர்றாங்க லக்ஷ்மி அவர்கள். அங்கே ரொம்ப நல்லா படித்து மருத்துவராக மட்டும் இல்லாமல் மகப்பேறு மருத்துவருக்கான பட்டயத்தையும் பெறுறாங்க. இப்படி படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் தான் சுதந்திர போராட்டத்தப்போ மீரட் அப்படின்ற ஒரு இடத்துல நடந்த கொலை வழக்கில் தேடப்பட்ட சுகாசினி அப்படிங்கிறவங்க இவங்க வீட்டில் வந்து தஞ்சமடைகிறாங்க. அப்போது இவங்களுக்குள்ள சுகாசினிக்கும் லக்ஷ்மிக்குள்ள நட்பு ரொம்ப பெருசாக வளருது. சுகாசினி அவர்கள் ஒரு கம்யூனிஸ்ட போராளி. அவங்கக்கிட்ட இருந்து அவங்கக்கிட்ட பேச பேச அந்த கம்யூனிசம் கொஞ்சம் கொஞ்சமாக லக்ஷ்மிக்குள்ளேயும் தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்குது. சுகாசினி அன்பளிப்பாக கொடுத்த ரெட் ஸ்டார் ஓவர் சைனா அப்படிங்கிற புத்தகத்தை முழுசாக படித்து முடிக்கிறாங்க. அதன் பால் ஈர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் கம்யூனிசமில் இருக்கிற எத்தனை புத்தகங்கள் இருக்கோ அத்தனையும் தேடி தேடி படிக்க ஆரம்பிக்கிறாங்க லக்ஷ்மி. படிப்பு முடிஞ்சதுக்கப்புறமா ஆர்கேஎன் ராவ் அப்படிங்கிற ஒரு பைலட்டோட அவங்க அப்பா அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. அந்த திருமண வாழ்க்கையை ரொம்ப நாள் நீடிக்கலை, ரொம்ப கசப்பான அனுபவமாக இருக்குது. ஸோ விவகாரத்தை வாங்கிக்கிட்டு சிங்கப்பூருக்கு கிளம்பிடுறாங்க லக்ஷ்மி அவர்கள். கிட்டத்தட்ட 2nd World War மூழ்கிற அந்த சூழல் நடந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு நடுவில் தான் அவங்க சிங்கப்பூருக்கு தைரியமாக போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல நட்பு வட்டாரம் ஏற்படுது. அது வரைக்கும் காந்தியம் பேசிட்டு இருந்த லக்ஷ்மி அவர்கள் கையில் ஆயுதத்தை எடுக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணதே சிங்கப்பூர் போனதுக்கப்புறம் தான். ஏன்னு பார்த்தோன்னா, அவங்க கூட சேர்ந்த சேர்க்கை யாரெல்லாம் அவங்க கூட்டாளிகளாக அப்போ இருந்தாங்க அப்படின்னா, இந்திய தேசிய ராணுவத்தைச் சேர்ந்த எஸ்என் குகன், என் ராகவன் இவங்கெல்லாம் தான் அவங்களோட உற்ற தோழர்களாக இருந்திருக்காங்க. இவங்க சிங்கப்பூரில் இருந்தப்போ தான் 1943 சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் சிங்கப்பூர் வர்றார். எதுக்காக அப்படின்னா, இந்திய தேசிய ராணுவம் பர்மா பார்டர் வழியாக இம்பாலில் எப்படி உள்நுழைந்து எப்படி தாக்கணும் அப்படிங்கிற திட்டங்களை விவரிக்கிறதுக்காக வர்றாரு. அவர் விடுத்த அழைப்பின் பேரில் அந்த கூட்டத்துக்கு லக்ஷ்மி அவர்கள் போய் கலந்துக்கிறாங்க. இவங்களோட பேச்சாற்றலையும் அவங்களோட துணிவையும் பார்த்துட்டு, நீங்கள் இந்திய தேசிய ராணுவத்தில் சேரக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாரு. இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேர் ஆர்வத்தோட அந்த இந்திய தேசிய ராணுவத்தில் போய் சேர்றாங்க. சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் பெண்களும் இந்திய தேசிய ராணுவத்துக்கு தேவை அப்படின்னு அழைப்பு விடுக்கும் பொழுது 1500 பெண்கள் மொத்தமாக வந்து சேர்றாங்க. இதில் என்ன இவ்வளோ பெரிய ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வந்த 1500 பேருமே பெருசாக படித்தவங்களோ பெரிய பயிற்சி எடுத்தவங்களோ யாருமே கிடையாது. எல்லாருமே ரப்பர் தோட்டத்து தொழிலாளர்களாக வேலை செஞ்சவங்க தான், இல்லத்தரசிகள் தான். எல்லாத்துக்குமே இந்தியாவுக்கு எப்படியாவது சுதந்திரம் வாங்கி கொடுத்தணுன்ற அப்படி வேட்கை மட்டுமே இருந்துச்சு. இவங்க அத்தனை பேருக்கும் ஆயுத பயிற்சியிலிருந்து சண்டை பயிற்சிகள் எல்லா பயிற்சிகளுமே கொடுக்கப்பட்டுச்சு. இதை எல்லா பயிற்சிகளும் சிறந்து விளங்கிய நம்ம லக்ஷ்மி அவர்கள் கேப்டனாக நியமிக்கப்பட்டார். இந்திய தேசிய ராணுவத்தின் முதல் பெண் கேப்டன்,
லக்ஷ்மி அவர்கள். அந்த ரெஜிமெண்ட்டுக்கு ஜான்சி ராணி ரெஜிமெண்ட் அப்படின்னு பேர் வைக்கப்பட்டுச்சு. பயிற்சிகள் முடிஞ்சதுக்கப்புறமா 1944 ஜப்பான் இராணுவத்தோட சேர்ந்துக்கிட்டு பர்மா வழியாக இந்தியர்கள், அதாவது இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஆங்கிலேயர்கள் மேலே போர் தொடுக்கிறதுக்காக உள்ளே வர்றாங்க. அந்த போர் தோல்வியில் முடிஞ்சு 1945 லக்ஷ்மி அவர்கள் கைது செய்யப்படுறாங்க. ஒரு வருட காலம் அதுக்கப்புறமா வீட்டு சிறையிலேயே அடைக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா சுமூகமான பேச்சுவார்த்தையின் மூலமா 1946 அவர்கள் விடுவிக்கப்படுறாங்க. இந்திய தேசிய இராணுவத்தில் தான் பணிபுரிந்தப்போ காதல் கொண்ட பிரேம்குமார் செங்கல் அப்படிங்கிறவரை மனம் முடிச்சுக்கிட்டு கான்பூர்ல போய் செட்டில் ஆகிறாங்க. அங்க இருக்கிற ஒரு அரசு மருத்துவமனையில டாக்டரா பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. சுதந்திரத்துக்கு அப்புறமா பாகிஸ்தான் பிரிவினை போது பாகிஸ்தான்ல இருந்து ஓடி வந்த நிறைய அகதிகள், முஸ்லீம் அகதிகள், எங்க தங்குறதுன்னு தெரியாம எங்கேயோ எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கும் போது இவங்க கூப்பிட்டு தஞ்சம் கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்களோட காயங்களுக்கும் இவங்க மருந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பின்னாடி வங்கதேச பிரிவினை போதும் அங்கிருந்து ஓடி வந்து தப்பித்து வந்த அகதிகளுக்கும் இவங்க தஞ்சம் கொடுத்துருக்காங்க. இரு நாட்டு அரசாங்கத்தை பத்தியும் பொருட்படுத்தாம யாருக்கும் பயப்படாம தைரியமா இவங்க வந்த மக்களை மனிதநேயத்தோட காத்திருந்திருக்காங்க. தன்னோட 57 வயதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில முறைப்படி உறுப்பினரா சேர்ந்துக்கிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கருத்துக்களை எல்லா இடங்கள்லையும், போர் இடங்கள்லையும், பெண்ணிய கருத்துக்களையும், கம்யூனிஸ்ட் கருத்துக்களையும் எல்லா இடங்களையுமே சொல்றது மட்டுமே தான் இவங்களோட தலையாய கடமையா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம போபால் விஷவாயு கசிவப்போ எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அங்கிருந்தவங்களுக்கு சிகிச்சை அளிச்சது மட்டும் இல்லாம தைரியமா அங்கிருந்து வந்த விஷவாயு கர்ப்பிணி பெண்களை எந்த அளவுக்கு பாதிச்சது அப்படிங்கிறத ஆதாரத்தோட நிரூபிச்சது மட்டும் இல்லாம இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு அறிக்கையாகவும் சப்மிட் பண்ணாங்க. அதோட அறிக்கையின் விளைவாகத்தான் நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கும் சரி, அதனால பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சரி, இழப்பு தொகை கொடுக்கப்பட்டுச்சு. இவங்களுடைய நெடுநாள் சேவைகளை பாராட்டி 1988 இந்திய அரசாங்கம் பத்ம விபூஷன் விருது வழங்கி கௌரவிச்சது. தன்னோட 97 வயதுல மாரடைப்பின் காரணமாக இயற்கை எழுதினார் திரு லக்ஷ்மி அவர்கள். செத்தும் கொடுத்தான் சீதக்கதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தன் இறந்ததுக்கு அப்புறமா தன் உடலை கான்பூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கிட்டாங்க. வாழ்க்கை ஃபுல்லாக இந்தியாவுக்கு போராடினது மட்டும் இல்லாமல், எத்தனையோ அகதிகளுக்கு சேவை செய்தது மட்டும் இல்லாமல், பெண்கள் எவ்வளோ முன்னாடி வரணும் அப்படிங்கிறதுக்கு தலை சிறந்த உதாரணமாகவும் இருந்திருந்திருக்காங்க. முதன் முதல்ல 1981 இந்திய மாதர சங்கம், அகில இந்திய மாதர சங்கம் நிறுவனப்போ அதை நிறுவிய தலைவர்களும் இவங்களும் ஒருத்தவங்களாக இருந்திருக்காங்க. அதுக்கான கோட்பாடுகளும் சட்டத்திட்டங்களும், எந்தெந்த பிரச்சனைக்கெல்லாம் நீங்கள் வந்து எங்களை அணுகலாம் அப்படிங்கிற விதிமுறைகளை வகுத்ததில் இவங்களுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு பெண் சாதனையாளரோட கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இது மனிதிகளின் கதை, நான் உங்கள் கலை.